கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்கும் அப்படினு பாக்கும்போது இந்த ராகு இருக்காங்க இல்லையா அவங்க உங்களுக்கு அதாவது சொல்லுவாங்க கடகத்துல ராகுலாம் இருந்துச்சுன்னு பொதுவாகவே ஆ மேடம் நண்டு சுரான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருந்துச்சுனா பூ மெத்தை மேல வந்து துயிலக்கூடிய ஒரு யோகம் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க சந்தன் வகையில் இந்த ராகு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுவரைக்கும் இருந்த தொழில்ஸ்தானத்துலேருந்து இருக்கக்கூடிய இந்த ராகு பாக்கிய ஸ்தானத்துக்கு போகிறாருங்க ஸோ அதனால் என்னென்ன விளைவுகள் நடக்கும்ன்றதையும் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த நான்காவது இடத்துல தொல்லை கொடுத்து கொண்டு இருந்த அந்த கேது பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜெயஸ்தானத்துக்கு வராங்க சரிங்களா ஸோ ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் மூன்றாவது இடத்தில் கேதுவும் அழகாக சஞ்சரிக்கும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் பார்த்தீங்கன்னா பிரிந்திருந்த சகோதர சகோதரிகள் ஒன்று கூடக்கூடிய ஒரு சூழலும் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இன்னும் கேட்டிங்கன்னா அம்மாவோட ஹெல்த் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போயிருக்கோம் லாஸ்டில் இந்த பயிற்சி ஆகிறதுனால வேணாங்க மருந்து மாத்திரையோடய நிறுத்திக்கலான்ற அளவுக்கு அந்த தன்மைகள் மாறிடும் நீங்கள் அதை பார்ப்பீங்க அதே மாதிரிங்க பாக்கியஸ்தானத்தில் ராகு வராரு ஸோ வெளிநாட்டில் சென்று படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு சின்ன பசங்களாக இருந்தால் சரி கொஞ்சம் வயசானவங்களும் சரி அவங்க மேலே பிஹெச்டி பண்ணோம் இது மாதிரிலாம் ஆசை இருக்கும் இல்லையா வெளிநாட்டில் தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தை அழகாக பயன்படுத்திங்கன்னா சல்லுன்னு போயிடுவீங்க ஏன்னா ராகு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீர் ராசிக்கு வராது ஸோ கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு யோகம் அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் நீங்கள் பயணிக்கலாம் ஸோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வரும்னு சொல்லலாம் அழகாக பயன்படுத்திக்கிங்க அதேமாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெலாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்குல்ல அந்த தொந்தரவு நடந்து கொண்டிருந்தாலும் இந்த ராகு குரு பகவான் இவங்களுடைய உதவியால் நீங்கள் கொஞ்சம் மீள வரக்கூடிய ஒரு காலகட்டம் சரி இப்போ நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ராகுக்கு இதெல்லாம் மறந்துடுங்க சனியை பிடிச்சிங்க எல் தீபம் சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு சனி பகவானுக்கு நீங்கள் ஏற்றி வருவது ரொம்ப நல்லது நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மாதாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் இந்த சனியோட ஸ்லோகத்தை நீங்கள் படிக்க 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 இந்த பிடிச்ச இந்த அஷ்டமத்து சனியுடைய தாக்கங்கள் எல்லாமே நீங்கிடும் ஏன்னா சனி பகவான் ஒரு ஸ்தோத்திர பிரியர் அவரை சொல்லிவிட்டு நீங்கள் போங்க காரிய தடையெல்லாம் ஆகும் இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் அது உங்கள் ஜாதகத்திலேயே கொஞ்சம் தசாபதி சப்போர்ட் பண்ணிச்சா ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஸோ கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் இந்த சனியால் தான் பாதிக்கப்படுவீங்க ராகு கேது பேச்சு உங்களுக்கு அருமையை அருமையே அருமை என்று சொல்லலாம் நன்றி வணக்கம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க